Hi everyone, in this video la nama SCR oda construction and working principle la dhaan paaka porom. So naalik exam endradala video romba short ah dhaan irukum, mukkiyamaana point mattum dhaan solren. So poltronic subject la iruka switching device ana SCR pathi na pinnadi videos la detail ah polla nenchittu irundhen, ana nareya per vandu comment box la SCR pathi ketadala ipo urgent ah vandu quick ah podra mari aayipochi. So oru sila point galum miss aagume thagara neenga vandu exam point of view la paathamna ungalku correct ah point la na kuduka try pandren. So first நம்ம இந்த SCR-னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதோட விரிவாக்கம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிலிகான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் தான் நம்ம SCR-னு சொல்லுவோம். SCR-ன்றது ஒரு செமிகண்டக்டிங் சுவிச்சிங் டிவைஸ். ஸோ செமிகண்டக்டிங் சொல்லும்போது இது பார்ஷியலாக வந்து பார்த்தோம்னா கண்டக்டர் போல் ஒர்க் ஆகும், பார்ஷியலாக வந்து இன்சுலேட்டர் போல் ஒர்க் ஆகும். ஸோ எப்போலாம் நம்ம அதிகப்படியான வோல்டேஜ் கொடுக்குறோமோ இல்லை கேட் சப்ளை கொடுக்குறோமோ அப்போலாம் இது சுவிட்சாக ஆக்ட் ஆகும், மற்ற சமயத்தில் சப்ளை இல்லாத சமயத்தில் இது இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரீசனால் தான் இது வந்து செமிகண்டக்டிங் சுவிட்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ SCR-ன்றது பவர் சுவிச்சிங் டிவைஸ். நார்மல் சுவிச்சிங் டிவைஸ்லாம் கம்மியான வோல்டேஜ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ பவர் சுவிச்சிங் டிவைஸ்ன்றது அதிகப்படியான வோல்டேஜில் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. சரி, சுவிச்சிங் டிவைஸ்னு சொல்லிட்டோம், நார்மலாக யூஸ் பண்ணுற சுவிச்சுக்கும் இந்த SCR-க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்மலான சுவிட்சை வந்து நம்ம எப்பயுமே போயிட்டு மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணணும். இதுவே SCR யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டாலே போதும், இது ஆன் ஆகிறதுக்கு ஆஃப் ஆகிறதுக்கு இல்லை கேட் சப்ளை கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு சப்ளை கொடுக்கும்போது இது SCR சுவிட்சு ஆன் ஆகும், அதே போல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த கேட்டுக்கு போகிற சப்ளை வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் கொடுப்பாங்க, இல்லைனா வோல்டேஜை கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து அந்த SCR வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். அடுத்த பாயிண்ட்டு, இந்த SCR-ன்றது தைரிஸ்டர் ஃபேமிலியிலே அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு சுவிச்சிங் டிவைஸ். அதுக்கடுத்த பாயிண்ட்டு, இந்த சுவிச்சிங் டிவைஸ் தான் இந்த SCR தான் முத முத கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சுவிச்சிங் டிவைஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பாயிண்ட்டாக ஒன் பை ஒன்னாக எழுதிட்டே வரலாம். அடுத்த பாயிண்ட்டு, இந்த SCR-ல வந்து மூணு டெர்மினல் இருக்கும், ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு, மூணாவது கேட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த SCR-ல நாலு லேயர் இருக்கும். ஸோ P1, N1, P2, N2 சொல்லிட்டு நாலு லேயர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த SCR வந்து மூணு ஜங்ஷன் இருக்கும் இந்த SCR-ல. ஸோ ஜங்ஷன் சொல்கிறது நம்ம வந்து பி லேயரும் என் லேயரும் ஒன்றா மீட் பண்ணுற இடம் தான் ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் ஜங்ஷன் J1, ஜங்ஷன் J2, ஜங்ஷன் J3 சொல்லிட்டு மூணு ஜங்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த SCR சிம்பிளை நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு ஆனோடு கேத்தோடுன்னு நேம் கொடுத்துட்டு மேலே மூணாவது டெர்மினல் கேட்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினல் இருக்கும், அந்த கேட் டெர்மினல் வந்து போடணும். ஸோ ஒரு சில பேர் வந்து டயோட் சிம்பிளை போட்டுருவீங்க மேலே கோடு போடாமல், ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த SCR-ஓட கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த SCR கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா மேலே ஆனோடு இருக்கும், கீழே கேத்தோடு கேட் இருக்கும். இதில் பார்த்தோம்னா நாலு லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் லேயர் பார்த்தோம்னா P1 லேயர், ரெண்டாவது லேயர் N1 லேயர், தேர்ட் லேயர் P2 லேயர், ஃபோர்த் லேயர் N2 லேயர். ஸோ இந்த P லேயரோட விட்த் பார்த்தோம்னா 30 to 50 மைக்ரோமீட்டர் இருக்கும். இதுவே N லேயரோட லென்த்து அதாவது விட்த் பார்த்தோம்னா 50 to 100 மைக்ரோமீட்டராக இருக்கும். அதுக்கடுத்தது P2 லேயரோட விட்த் பார்த்தோம்னா 50 to 100 மைக்ரோமீட்டர் இருக்கும். இதுவே N2-ஓட லென்த்து பார்த்தோம்னா வெறும் 10 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். ஸோ கீழே இருக்க N2 லேயர் மூணுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம கேத்தோடு சப்ளையை கொடுக்கணும். இந்த N2 லேயருக்கு நடுவில் நம்ம இருக்க ரெண்டு ஜாயினில் வந்து கேட் சப்ளையை கொடுக்கணும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம்னா டாப்பில் P1 லேயர் இருக்கும், பாட்டமில் N2 லேயர் இருக்கும். ஸோ இந்த P1 லேயரும் N2 லேயரும் வந்து அதிக டோப்பிங்கில் செஞ்சுருப்பாங்க. ஸோ N1 லேயரோட ரீஜியன் பார்த்தோம்னா அதோட விட்த் பார்த்தோம்னா ரொம்ப அகலமாக இருக்கும், இதனால் அதோட டோப்பிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டோப்பிங் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபார்வர்ட் அப்புறம் இல்லை ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்கும்போது நல்ல பிளாக்கிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜ் எடுத்துக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறாங்க. இனிஷியலாக இந்த SCR-ல வந்து மூணு ரீஜியன் இருக்கும், ஒன்று ஃபார்வர்ட் பிளாக்கிங், இன்னொன்று ஃபார்வர்டு கண்டக்ஷன், இன்னொன்று ரிவர்ஸ் பிளாக்கிங். ஸோ இது மூணு நம்ம பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து நம்ம ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸில் டயக்ராமாக பார்க்குறோம். ஸோ ஒரு SCR-க்கு நம்ம சப்ளை கொடுக்குறோன்னா அது சப்ளை கொடுத்த உடனே ஆன் ஆகாது, ஒரு லிமிட்டட் வோல்டேஜை விட அதிகமான சப்ளை கொடுத்தா தான் அந்த SCR ஆன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு SCR-க்கு வந்து 10 வோல்டேஜ் கொடுக்குறேன்னா அந்த 10 வோல்டேஜில் அது ஆன் ஆகாது, ஸ்டாண்ட்பை மோட்டில் தான் இருக்கும். இந்த வோல்டேஜ் எப்போ 10 வோல்டேஜை விட 11 வோல்டேஜாக மாறுதோ அப்போ தான் அந்த SCR ஃபார்வர்டு பிளாக்கிங்லேருந்து ஃபார்வர்டு கண்டக்ஷன் ரீஜியனுக்கு போகுது. அதே போல் ஒரு SCR-ஐ நம்ம ஆஃப் பண்ண வைக்கணும்னா அதுக்கு கொடுக்குற சப்ளையை மட்டும் எடுத்துகிட்டா அது ஆஃப் ஆகாது, அது கொடுக்குற சப்ளையை வந்து டெர்மினலில் மாற்றி கொடுக்கும்போது தான் அந்த SCR வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு வரும். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் கேட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆனோட் வோல்டேஜும் கொடுக்கலாம், கேட் சப்ளையும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கும்போது அந்த சுவிட்சை நம்ம வந்து சீக்கிரமாக ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வந்து SCR-ல கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எக்ஸாமில் எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரின்சிபல் மட்டும் கேட்டால் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் எழுதுங்க. இதுவே எஸ்சிஆரோட ஆப்ரேட்டிங் ரீஜிங் எழுதுனா நான் அதுக்கான ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதால ஒரு 4-5 வீடியோ போடுறதே பெரிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. ஸோ என்னை எதிர்பார்க்காம நீங்களே வந்து சைட் பை சைடாக படிங்க. ஸோ பால்ட்ரானிக் சப்ஜெக்டில் நம்ம நாளைக்கு என்ன கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் 5 யூனிட்லேயும் இருக்க 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். தனித்தனியாக 5 யூனிட்டுக்கு 5 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.